பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு தெரு. மத்தியில் இருக்க ரோடு மாத்திரம் கிளியராக இருக்குது. ரெண்டு பக்கம் பாருங்கள், அப்படியே பனி கட்டிகள் அப்படியே உறைந்து கிடக்குதில்ல, உறை பனி. இந்த ஸ்னோ பெய்ததுனால உண்டான காரியம், மரங்கள் பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் ஒரு இலை கூட இல்லை, எல்லாம் காஞ்சி போயிருக்குல்ல பாருங்க. இப்போ அது செத்து போன மாதிரி இருக்குது அந்த மரம். இன்னும் சில மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அழகாக துளிர் விட்டு பச்சை பசேர்னு செழிப்பான மரமாக காட்சி அளிக்கும். பாருங்க, இந்த தீங்கு மறுபடியும் ஒரு நன்மையாய் ஆசீர்வாதமாய் மாறிவிடுவதை பார்க்க முடியும். நான் சம்மரில் வந்திருக்கும் போது நான் பார்த்துருக்கேன், இந்த மரங்களெல்லாம் அவ்வளோ செழிப்பாக இருக்கும். சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நாகம் 1:12. உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இது ஒரு சிறுமையை நீங்கள் பார்த்தீங்க, சிறுமையை சந்திச்சீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறுமையை அனுபவித்து கஷ்டப்பட்டீங்க. இனி நான் உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் ஒரு சிறுமை வந்ததை நமக்கு தெரியும்ல. எல்லாவற்றையும் இழந்து போன போது எல்லாரும் ஒரு அற்பமாக பேசினாங்க, பரிகாசம் பண்ணினாங்க, சிறுமைப்படுத்தினாங்க. சொந்த மனைவி கூட அற்பமாய் பேசக்கூடிய அளவிற்கு சிறுமைப்பட்டு போனார். நல்லா வாழ்ந்திருந்து சிறுமைப்படும் போது உள்ளத்தில் ஒரு பெரிய துக்கம் வரும், இல்லை ஒரு பெரிய கஷ்டம். அப்போ ஏன் இந்த காரியம் நடக்கிறது? சில சமயம் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். என்றைக்கு சிறுமையிலே வைக்க போவதில்லை. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? இனி நீ சிறுமையை காண்பது இல்லை, இனி தீங்கை காணாதிருப்பாய்னு வாக்கு கொடுத்தார்ல. இனி நீங்கள் சிறுமையை காண்பது இல்லை. யோபுடைய வாழ்க்கையில் அந்த சிறுமை மாறி ஆசீர்வாதம் வந்த பிறகு, அதன் பிறகு அப்படி ஒரு சிறுமை வந்ததே இல்லை. 4 தலைமுறையாய் நீடித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதன் பிறகு நஷ்டமோ இழப்போ அவமானமோ வந்ததே இல்லை. அதே மாதிரி தாண்டு சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, இதுவரை நீ சிறுமை அனுபவிச்சுட்ட, இனி நீ சிறுமையை காண்பது இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றையிலிருந்து மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. சிறுமைப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு கூனி குறுகின்ற நிலைமையில இருக்கிறீங்களா? இனி நீங்கள் சிறுமையை காண்பது இல்லை, இனி ஆசீர்வாதத்தை காண்பீங்க, நன்மையை காண்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே இனி என்னை சிறுமைப்படுத்தாதிருப்பீர், இனி நான் சிறுமையை காண்பது இல்லை. அந்த நாட்கள் முடிவடைந்து போனதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.